வணக்கம். இவன் ஏத்ததுக்கு காரணம் பயப்படாதீங்க, இவன் அவ்வளோ வரிசையாக பேச போகிறாங்களோ. நீங்கள் அவன் ஆல்ரெடி பேசிட்டாங்க, வீடியோ பார்த்தாச்சு. அதனால் அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேர்த்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன், ஈஸ்வர் சார் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேற்கொள்கிறோம். சந்தோஷ் நாராயண், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அதனால் வர முடியல. அவருக்கு வந்து நேரத்தில் நன்றி. எல்லாருமே இந்த டீமில் வேலை பார்த்து, எடிட்டர், கேமராமேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே, அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம், நானும் இந்த திட்டத்தை பேசிடுறேன். ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான். ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசிட்டேன் டீமை பற்றி, எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன். ரஞ்சித் அண்ணா சொன்னார், டேய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். சொல்லாங்களான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பரியம்பரமலை பற்றி, கர்ணனை பற்றி, மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் அவங்கள பார்க்க அனுமதிக்க மாட்டேன், அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது, நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, என்னோடய இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. என் பரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னுக்கெலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. ஒரு எதுவுமா நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஃபீலே வரல. ஏன்னா என்னோடய இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு, நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வானையை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது என்ன புரியல அப்படி மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு. கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுகு வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேனா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து, இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே வந்துடுச்சு. அப்படி ஒரு படம் தான் வாழ. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோடய பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன், பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான். என்னோடய பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன், என்னோடய உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது, எனக்கு எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னோடய இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னான்னு பார்த்தாது. இப்போ என்னோடய கதையை, என்னோடய அழுகையை, என்னோடய உழைப்பை, என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல, ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்ட்டும் பிடிபட்டுருமா, எல்லா கிராஃப்ட் ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க. நான் இனியை உரிச்சு உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ளே வலிமையாக கொடுத்தது என்னுடைய இயக்குனர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம், இதுதாண்டா ஆர்ட் இதை பண்ணுறா முதல்ல இதை பண்ணுறா, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் என்னோடய கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோடய அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து படமாக எடுத்துட்டோம். இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி, விவேக் திலீப் மாஸ்டர் ரெண்டுத்தி மேலே கூப்பிடுறேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோடய காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோடய ப்ரெசன்ட் என்னோடய டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோடய இயக்குநருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே தப்பித்தல் ஒன்று இருக்குல்ல, இந்த படத்துக்குள்ள நான் சென்று சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப
என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த காமிசாக்கம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஏதாவது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன, இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது ராம்சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார். அவரை உருவாக்குனதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன். அப்போ என்னோடய குடும்பம், என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது, இதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சதானே கொண்டு படத்துக்குள் கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத இனி அலைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி என்னோடய மனைவியாகட்டும் என்னோடய குடும்பமாகட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இவன் எதை சொன்னாலும் அதுக்குள்ள உண்மையை வைக்கிறோம், அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருதாங்க. அதனால் போயிடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத புடிச்சர் ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன். ஏன்னா எல்லாரும் இருக்காங்க புடிச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா அவர்னால கூப்பிட்றேன், காஸ்டியூம் டிசைனர் மேல கூப்பிட்றேன். ஓகேவா, இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் வீடியோ. டே, நீ இவனை கூப்பிடவே இல்லையடா, உன்னை அவனை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவன் கோச்சிக்கோல நவி. ஓகே, தூங்கிட்டாளா? பிரியாணி சாப்பிடு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அவன் அது வேறு. அவங்க குமார்ன ஆட்ரேட்டர் கபிலன் சுரேன். ஓகேங்களா, ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது இது டயட்டோட கதை தான், டயட்டோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்னை வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா செல்வம் அந்த வராத செல்வம் அடிப்பாங்க. இந்த படத்தில் இவன் வேற ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லும் அப்படின்னா, திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஆர்ட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, இது தியேட்டருக்கு பண்ண போகிறீங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித்தன்ட்ட கேட்டேன், தானுசார்ட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். டேய், இது பார்த்துக்கோ, உன் முடிவு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். திலீப் பிரதீப் சாரும் சரி, நகன் சாரும் சரி, கிருஷ்ணன்குட்டியும் சரி, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி சார், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார்ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தார். வாழை ரெடி ஆகிடுச்சுன்னு கேட்டால் படம் பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே இருந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில, நம்மளே ரிலீஸ் பண்ணணும், தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து, நான் நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய நாள்லேருந்து எதுவுமே கேட்காம என் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேர் எடுத்து இப்போ இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்தாங்களே, நிறைய பேர் கேட்டாங்க, ரஞ்சிதன் கேட்டார், டேய் எல்லாத்தையும் 820 அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோடய படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்கள் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு. இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின், அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவனுங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகளின் வழியாக அவங்கள நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், இந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம். நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பக்கம் யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆர்ட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம், எல்லாருமே என்னை ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க, இன்றைக்கி வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்கள் எல்லா நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும் நிச்சயமாக. வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரா இவன் இதே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க.
என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.